Hello guys, welcome back to Asin's Wife. So, this is a super vlog. Where are you going to go? Vettangudi Bird Sanctuary. I never really know what's going on. So, that's what I know. So, Vettangudi Bird Sanctuary? Bird Sanctuary. So, Bird Sanctuary. So, migration. Pannu. So, birds. So, and the way to Vettangudi Bird Sanctuary. So, we can see it in the park. So, let's get inside the video, guys. Okay guys, so நம்ம வந்து இப்ப லொகேஷனுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம வந்து நடந்து போலாம்னு ஒரு பிளான். Okay, Vettangudi. Am I right bro? Vettangudi Bird Sanctuary. ஊர் பேரு கொள்ளுக்குடிப்பட்டி. ஊர் பேரு வந்து கொள்ளு நீனே சொல்லு. என்னது கொள்ளு? கொள்ளுக்குடிப்பட்டி. 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 சோ ஊர் பேரு வந்து கொள்ளுக்குடிப்பட்டி. சி இப்ப கொள்ளுப்பட்டி. கொள்ளுக்குடிப்பட்டி guys. So, வந்துட்டு அந்த ஊர்ல என்னது வேட்டங்குடி பேர்ட் சாங்சுரி ஓகே ஸோ நீங்கள் பாருங்க இங்கே போட்டிருக்காங்க பேர்ட் சைட்டிங் ஏரியா கொள்ளுக்குடி டேங்க் டோர் திறந்துருக்கேன் ஸோ இது வந்துட்டு நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடையாது அங்கே என்ட்ரி ஃபீ ஒன்றுமே கிடையாது இங்கே நம்ம எப்போ வேணாலும் வந்து இங்கே வந்து நம்ம சைட் சீன் பண்ணலாம் நம் ஆ இங்கே கோயிலாக இருக்கும் சரி போனப்போ செருப்புகள் டாம் வந்ததுக்கு திட்டினாங்க சரி நம்ம ஷூரூம் பண்ணிடுவோம் ஆ சரி ஓகே 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 கேஸ் ஸோ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்கிறதுனால அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக இங்கே வந்துட்டு எல்லாரும் செருப்பு வந்து கழட்டிட்டு போகிறது நல்லது ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க பிலீவை வந்துட்டு நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லிப்பரை கழட்டிட்டு வெறுங்காலில் நாங்கள் வாக் பண்ணுறோம் ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருக்குது எதுவும் வராமல் இருக்கணும் எப்பா ஏ ஏ கோயிலே ஒரு தனி வைப்பாக இருக்கே இங்கேயே பாதி பாதி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் போல டூ சரிங்க சமையல் படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் நடக்குமா ஆமாம் இது நல்லா ஒரு படத்தில் ஒரு இடம் மாதிரி இருக்குது கைஸ் இந்த இடம் இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கு ஆமாம் நைஸில் ஸோ இது வந்து ஊர் கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே தானே இது ஊருக்குள்ளே இருக்கிற விஷயம்னால தான் கோவிலை தாண்டி நம்ம போக வேண்டியதாக இருக்குது பட் இட்ஸ் ஃபைன் பாருங்க இதுவரை நீங்கள் என் வ்ளாகில் ஒரு கோயிலை காமிக்க முடியல நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் இது என்ன கோயில் மச்சான் நீங்கள் சொல்லுவீங்களா அவங்க வந்து ஒவ்வொரு கோயில் இது என்ன கருப்புசாமி கோயில்னு சொல்லுவாங்க ஓகே நார்கார்ல மிஸ்டர் கருப்புசாமி எஸ் ஓ இதுதான் கருப்புசாமி கோயிலா இதுதான் கருப்புசாமி கோயில் கைஸ் இது ஸோ ஆனால் இங்கே ரெண்டு மூணு கோயில் இருக்குல்ல சுற்றி ஒவ்வொரு சாமி இருக்கிற ஒரே இடத்துல இப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிருப்போம் இங்கே வந்து அவங்க வியூ சைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க டவர் மேலே ஏறி நின்று பார்க்குறது மேலே போய் பார்ப்போமா ஆனால் வியூ சரியான வியூ வேறு மாதிரி இருக்குல்ல சார் மேலே இருக்கு பார்ப்போம் சார் நிறைய பேர் இங்கே வந்தாங்களான்னு தெரில எனக்கு லைக் வ்ளாகர்ஸ் வந்து நான் வந்து இது வரையும் பார்த்ததில்லை பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ நாங்கள் இந்த டவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் நிறையா இருந்துச்சு லாஸ்ட் டைம் நிறையா இருந்துச்சு ஆனால் சாண்டிமே நீ கூப்பிட்டாங்க வந்து பாடுறாடி பா ஓய் காய்ஸ் இங்கே பாருங்க அங்கே தெரியுதா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குமா தண்ணி இங்கே வரைக்கும் இருக்கும் பா ஃபுல்லாக ஈ மச்சுன்னா அப்படி இருக்கும் இந்த மாதிரி பறவையாக இருக்கும் சவுண்டு பறவை சவுண்டு தான் அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் ஈஸில் இல்லை ஓகே ஓகே இந்த இடமே வந்துட்டு ஒரு வியூவே வந்துட்டு இன்னும் நம்ம ஊர் வியூ மாதிரி இல்லை வெளியே ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த டிஸ்ட்ரிக்
கட்டி வந்துட்டா. சரி போ சமையா இருக்கு. நீங்கள் வந்துட்டு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு அவுட் போகணும், மதுரையிலேருந்து கொஞ்சம் வெளியே அப்படி போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்பாட் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். காய்ஸ் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது இந்த வியூவு. நாங்கள் தெரியாமல் இருட்டுற நேரமாக வந்துட்டோம், ஆனால் மற்ற நேரம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா வேறு வேறு லெவலில் இருக்கும் வெறித்தனமாக. பா என்னடா இது, பா கிணறு தானா அது? ஓ மை காட், இங்கே கிணறே பயங்கரமாக இருக்கு. சப்பா வேற மாதிரி வியூவாக இருக்கே. ஆனால் காலைல வந்தோன்னா இன்னும் செமையாக இருக்கும்ல. ஏர்லி மார்னிங் வந்தோன்னா, ஏர்லி மார்னிங் வந்தால் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மழை தூருதுன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு ட்ராப்பாக விழுகுது பாருங்க. ஆண்டா போதும் டக்குன்னு காமிச்சிடறேன். ஓகே யாராச்சும் ஸுவாலஜிஸ்ட் இருந்தீங்கன்னா? ஆமாம் ஸுவாலஜிஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் ஜுவாலஜிஸ்ட் படிக்கிறவங்களே கண்டிப்பாக அவங்க காலேஜ் இன்ஸ்டியூட்டே கூட்டு வந்துடும்ல. வா மேன் இங்கேருந்து தான் இன்னொன்று ஒரு இதுதான் லாஸ்ட் டவராடா. ஆமாம் இந்த டவரில் நீ ஏறிப்பார் வியூ, அதை விட பங்கமாக இருக்கும். ஏர்லி ப்ரோ வியூவே இங்கே நாங்கள் வரோம், ஒரு பறவை போகுது. ஓ அது காக்காவா? ஆனால் நம்ம ஊரில் இப்போ காக்கா பார்க்குறதே கஷ்டம் தான்டா. ஏ மச்சம் இது பழைய டவர், அது புதுசாக போட்ட டவர். ஓ இது முன்னாடிலேருந்து இருக்குதா? அப்பா டூட் என்ன டூட், டே என்னடா ஏறும் போதே பயங்கரமாக இருந்துச்சு. பா பாருங்க அந்த டவர் வியூ கூட இந்த டவர் வியூ செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருக்கும் கைஸ், ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கும். ஆமாம் ஒரு நாள் நம்ம பேர்ட்ஸாக இருக்கிற நானும் ஒரு தடவை வருவோம். இப்போதைக்கு நாங்கள் டக்குன்னு முடிஞ்சளவு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி வந்தோம். ஒரு பிளான், மழை நிறைய பேஞ்சிருக்கு, தண்ணி நிறைய இருக்கும்னு நினச்சேன் அந்த. ஓகே கைஸ் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆசன்ஸ் வைப்ஸ். அண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு மதுரை கிட்ட ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் பாயிண்ட், ஒரு ட்ரிப்பு உங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பை 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 கைஸ்.